ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாய் மித்ரா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், ப்ராக்லி அப்படிங்கிறது தெரியும். அது ப்ரக்கோலின்னு சொல்லலாம், ப்ராக்லி சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸில் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம். காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும், பட் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, அப்படி நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரொக்கோலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்மள பல பேருக்கு வந்து தெரியறதே இல்லைங்க. அதை பற்றின அவேர்னஸும் கிடையாது. பார்க்குறதுக்கு வந்து காலிஃப்ளவர் மாதிரி இருக்கிற இதில் ஏராளமான சத்துக்கள், நிறைய விதமான சத்துக்கள், விட்டமின்ஸ் எல்லாம் குவிஞ்சு கிடக்குதுங்க. அது முக்கியமாக என்னென்ன விஷயத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ரோக்கலி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்க அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன மாதிரியான ரிசல்ட் வெளியே வந்துச்சுன்னு பார்க்கலாம். சின்ன வயசில் இருக்க ஆண்கள், அதாவது இளம் ஆண்கள் வந்து புகைப்பிடிக்கிறதுக்கு அடிமையாக இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தொடர்ந்து 10 days 250 gram, அதாவது 250 gram அளவுக்கு நம்ம ப்ரொக்கோலியை சாப்பிட வைக்கிறாங்க. அண்டு சாப்பிட வச்சுட்டு எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளாஸ்மா ரேட் இருக்குது இல்லைங்களா, பிளாஸ்மா சிஆர்பி அளவு வந்து 48%, அதாவது 48% அளவுக்கு குறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ராக்லி அதிகமாக சாப்பிட்ற பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட இரத்த நாளம், அதாவது அயோட்டா பகுதியில் கால்சியம் சேர்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நியூயார்க்கில் நடந்த ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ப்ராக்லி புற்றுநோயை வந்து முழுசாக குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரிசர்ச்லேயும் எந்த ஆய்வுலேயும் இன்னும் முழுசாக கண்டுபிடிக்கல. ஆனால் ப்ராக்லியை நம்ம கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வர்றதுனால அதோட அபாயம் நம்மளை முழுசாக ஃபுல் டேஞ்சர் அளவுக்கு நம்மளை தீண்டாத அளவில் கண்ட்ரோலாக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் முழு ரிசர்ச் வந்து இன்னும் வந்து தேசிய புற்றுநோய் ஆய்வகத்துலேருந்து நமக்கு இன்னும் முழுசாக கிடைக்கல. இது மட்டும் இல்லாமல் இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்ட்ரோக்கு, நீரிழிவு, அதாவது டயபெட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து குறையாட்டாலும் அதை நம்மளை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து முழுமையான அளவில் உதவி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் ஏரியாவில் கிடைக்குது அப்படின்னா ப்ரோக்கலி நல்லா வாங்கி சாப்பிடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட், அதாவது நார் சத்து அதிகமாக இருக்குது, அண்ட் லெஸ் கலோரி, ரொம்ப அதிகமான கலோரி கிடையாது. அதனால தான் இதை சாப்பிடும்போது சுகர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ இதை கண்டினியூஸாக முக்கியமாக டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து இதை அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து தொடர்ந்து இதை ஃபுட்டில் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.